ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது கரையான்கள். கரையான் வந்து பார்த்தீங்கன்னா எறும்பு மாதிரியே இருக்குங்க. ஆனால் அது எறும்பினுடைய இனத்தையோ வகையோ சார்ந்தது கிடையாது. இந்த கரையான்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 275 பெரிய இனங்கள் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் 2750 சிறிய இனங்கள் இந்த கரையானில் இருக்குன்னா எவ்வளோ வகைகள் கரையானில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதுலேயும் இந்த கரையான்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4 விதமாக பிரிக்கிறாங்க. ராணி கரையான், மன்னர் கரையான், அது மாதிரி காவலாளின்னு சொல்லக்கூடிய அந்த வேலைக்கார பணியாளர்களாக இருக்கக்கூடிய கரையான்கள், அது மட்டும் இல்லாமல் இராணுவ கரையான்கள் அப்படின்னு 4 பிரிவாக பிரிக்கிறாங்க. இதில் இந்த இராணுவ கரையான்கள் அதனுடைய வேலை என்னென்னா, இந்த மன்னர் கரையானுக்கும் ராணி கரையானுக்கும் வந்து சாப்பாடு கொண்டு போகிறது தான் அதனுடைய வேலையே. அது மாதிரி ஏதாவது ஆபத்துகள் ஏற்பட்டால் போராட வேண்டியது அதனுடைய வேலை. பணியால் கரையான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பணி செய்கிறது, எல்லா இடத்துக்கும் சாப்பாடு கொண்டு போகிறது, எல்லா உதவி செய்கிறது, எல்லா புத்து கட்டுறது, மரத்தை அரிக்கிறது, இந்த மாதிரி எல்லா வெளிகளையும் பார்க்குறது பணியாளர் கரையான் தான். இந்த கரையான்களில் 4 வகை சொன்னோம் இல்லையா, இதில் வந்து இந்த இராணுவ கரையானும் சரி, இந்த பணியாளர்னு சொல்லக்கூடிய அந்த காவலாளி கரையானும் சரி, ரெண்டுமே மலட்டுத்தன்மை உடையது. அது இயற்கையாகவே அப்படி ஒரு மலட்டுத்தன்மை உண்டா அப்படின்னா கிடையாது. இந்த ராணி கரையான் என்ன பண்ணுது, ஒரு விதமான சுரப்பியை தன் உடலிலிருந்து வெளியில் சுரந்து அதை மற்ற எல்லா கரையான்களையுமே சாப்பிட வைக்குது. அதை சாப்பிட்டதுனால எல்லா கரையான்களுக்கும் ஒரு மலட்டுத்தன்மை ஏற்படுது. அதனால் அந்த புத்திலே வந்து பார்த்திங்கன்னா கரையான உற்பத்தி பண்ணக்கூடிய ஆற்றல் அந்த ராணி கரையானுக்கு மட்டும்தான் இருக்குமே தவிர வேறு எதுக்கும் இருக்காது. வெளியில் இருக்கக்கூடிய வெயிலினாலேயோ வெப்பத்தினாலேயோ அல்லது மழையினாலேயோ எந்த விதமான புறக்காரணிகளாலேயும் இறந்து போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பணியாளர் கரையான் தான் இறந்து போகும். இல்லைன்னா இந்த இராணுவ கரையான் தான் இறந்து போகுமே தவிர ராணி கரையானுக்கு எதுவுமே ஆகாது. அது அவ்வளோ சேஃபாக அந்த கரையான் புத்துக்குள்ள அது வந்து இருக்கும். ஒரு நாளைக்கு 2000 முட்டைகள் அது இடும். இப்போ வந்து அவங்களுடைய எண்ணிக்கையில் வந்து இராணுவ கரையான் எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு, ஏதோ ஒரு பிரச்சனையினால ஏதோ டேமேஜ்னால நிறைய இறந்து போச்சுன்னா உடனே வந்து இராணுவ கரையானை அது வந்து உற்பத்தி பண்ணும் முட்டை போட்டு. அப்பேற்பட்ட ஆற்றல் வந்து எதுக்கு உண்டு அப்படின்னா அந்த ராணி கரையானுக்கு உண்டு. நீங்கள் பார்த்துருக்கலாம் நிறைய புத்தகங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க கரையான்களால் அரிக்கப்பட்டிருக்கும். மனிதர்கள் அந்த புத்தகத்தை வாசித்தாங்களோ இல்லையோ, கரையான்கள் வாசிக்காத புத்தகமே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லா புத்தகத்தையுமே கரையான் வந்து சாப்பிட்றத நம்ம பார்த்துருப்போம். அந்த காகிதத்தெல்லாம் வந்து சாப்பிடும். அதுமாரி மரத்தையுமே அந்த கரையான்கள் அரிக்கிறத நம்ம பார்த்துருப்போம். அப்போது எதனால் இது இப்படி சாப்பிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரையானுக்கு இந்த பேப்பரையோ அல்லது மரத்தையோ செரிமானம் பண்ணக்கூடிய சக்தி அதுக்கு இயற்கையிலே இயல்பாக இருக்கா அப்படின்னா இல்லை. ஆனால் கரையானினுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய புரோட்டோசோவா என்று சொல்லக்கூடிய நுண்ணிய கிருமிக்கு அதுதான் என்ன பண்ணுதுனாக்கா இந்த கரையானுக்கு தேவை அந்த செல்லுலோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருளை நொதித்தல் செய்து அதை அழிக்கக்கூடிய ஒரு சக்தி உள்ள திரவத்தை அதனுடைய வயிற்றில் உள்ள புரோட்டோசோவா தான் உருவாக்கி அந்த கரையானுக்கு கொடுக்கு. அதனால தான் இந்த கரையான்கள் என்ன பண்ணுது அப்படின்னா காகிதத்தையோ அல்லது மரத்தையோ வந்து சாப்பிட்றத நம்ம வந்து பார்க்க முடியும். கரையான்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேனீக்களை போல ஒரு சமூக பூச்சி அப்படின்னு சொல்லலாம், சோசியல் இன்செக்ட். ஏன்னா கரையான்களால் தேனீக்களை மாதிரி தனித்தெல்லாம் இயங்க முடியாது. தேனியும் தனித்து இயங்க முடியாது, கரையானாலையும் தனித்து இயங்க முடியாது. அதனால தான் இது வந்து சோசியல் இன்செக்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் நம்ம சொல்கிறோம். இந்த இராணுவ கரையான்களும் சரி பணியாளர் கரையான்களும் சரி 1-2 ஆண்டுகள் வரைக்கும் தான் உயிர் வாழும். ஆனால் மன்னர் கரையானும் சரி ராணி கரையானும் சரி 1.5 ஆண்டுலேருந்து 2.5 ஆண்டுகள் வரைக்கும் அது உயிர் வாழும். அந்த இராணுவ கரையானில் ஒரு விசேஷமான ஒரு அம்சம் உண்டுங்க. 2 வகை இருக்கு அதில். அதில் முதல் வகை வந்து பார்த்தீங்கன்னா அந்த தலை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடிமனாக இருக்கும், அருவாள் மாதிரி ஒரு பெரிய கொடுக்கை அதனுடைய நுனியில் அது வந்து வைத்திருக்கும். இன்னொரு டைப் ஆஃப் இராணுவ கரையான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான அருவறுப்பத்தக்க ஒரு திரவத்தை எதிரியாளிகள் மீது தெளித்து ஒரு வித துர்நாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வேலையை வந்து அந்த கரையான்கள் வந்து பண்ணுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து இன்றைக்கி நிறைய மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கரையான் அரிச்சிருந்தால் நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா தார் பூசுவாங்க, இல்லைன்னா சொலிங்கம் அப்படிங்கிற ஒன்றை வந்து அதில் தடவுவாங்க இல்லையா. ஆனால் அதனுடைய வீரியம் இருக்கிற வரைக்கும் தான் அங்கே வந்து மரத்தில் கரையான்கள் இல்லாமல் இருக்கும். அதன் பிறகு மீண்டுமே அந்த கரையான்கள் அந்த இடத்துக்கு வந்துடுறத வந்து நம்ம வந்து பார்க்க முடியும்.
அந்த அளவுக்கு மிக சின்ன உயிரினமாக இருக்கக்கூடிய கரையான், ஆனால் அதனுடைய உலகம் வந்து மிகவும் பெரியது. அந்த கரையான்களால் எத்தனை ஆயிரம் கரையான்களை கூட உடனடியாக உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றல் வந்து அந்த ராணி கரையானுக்கு இருக்கு என்றால் இறைவன் எப்பேற்பட்டவன் என்பது இந்த சின்ன உயிரினத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.